அடிக்கடி நான் நம்புவேன், நான் விசுவாசிப்பேன், என் வாயினால அறிக்கை செய்வேன். நான் நம்புறேன், காட்டிலே உள்ள மரங்களிலே உன்னுடைய மரம் மட்டும் தனித்த மரமா இருக்கலாம், நீ மட்டும் ஒருவேளை நீங்கள் மட்டும் தனித்தவர்களாய் விடப்படலாம், எல்லா மரங்களும் தளிர்க்கும் போது துளிர்க்கும் போது நீங்கள் மட்டும் பட்டு போன சூழ்நிலையில இருக்கலாம். அதே சூழ்நிலையில் தான் மோசே இருந்தார். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, பட்டு போன விருட்சம் திரும்ப வளரும், திரும்ப அது மரமாய் மாறும். அது மரமாய் மாறுறது மட்டுமல்ல, அந்த காட்டிலே இருக்கிற அத்தனை மரங்களை விட ஒரு பெரிய மரமாய் வளர்ந்து யாருமே பதிக்க முடியாத ஒரு கால் தடத்தை இந்த மரம் பதிக்கும். ஓ, இந்த மரத்தினுடைய கீழே அநேக ஜீவராசிகள் வந்து ஓ பயன் அடையும். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பட்டு போன நிலைமையிலே இருக்கிறது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் துளிர்க்க பண்ணினது